ஹாய் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெப் ப்ரௌசருடைய ஷார்ட்கட் கீஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கீஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் பார்க்குற ஒர்க்கை ஃபாஸ்ட்டாக ஸ்மார்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கீ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பிளஸ் டி டு ஓப்பன் அ நியூ டேப். கீபோர்டில் கண்ட்ரோல் பிளஸ் டி ரெண்டு கீயும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு நியூ டேப் ஓப்பன் ஆகும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன சர்ச் பண்ணணுமோ சர்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கண்ட்ரோல் டி அமைக்கி எத்தனை நியூ டேப்னாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்த கீ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டபிள்யூ. இந்த கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரண்ட் டேப் வந்து க்ளோஸ் ஆயிரும். இந்த கரண்ட் டேப் வந்து க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா கீபோர்டில் கண்ட்ரோல் டபிள்யூ அமுக்குனீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அந்த கரண்ட் டேப் வந்து க்ளோஸ் ஆயிரும். அடுத்த கீ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி. இந்த மூணு கீயும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம கடைசியாக க்ளோஸ் பண்ண அந்த டேப் வந்து ரீஓப்பன் ஆகும். இப்போ இந்த ரெண்டு டேபையும் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி இந்த மூணு கீயும் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக க்ளோஸ் பண்ண அந்த டேப் வந்து நமக்கு ரீஓப்பன் ஆயிரும். தெரியாமல் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற டேப் வந்து க்ளோஸ் ஆகிட்டுனா இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கீ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பிளஸ் 129. இந்த கீயை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த டேப்பில் ஒர்க் பண்ணணுமோ அந்த டேப்பை ஆக்டிவாக பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 டேப்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 4th டேப் வந்து ஆக்டிவில் இருக்குது. இப்போ உங்களுக்கு செகண்ட் டேப்பில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கீபோர்டில் கண்ட்ரோல் பிளஸ் 2 இந்த கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் டேப் வந்து ஆக்டிவ் ஆகிட்டு. இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் டேப்பில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கீபோர்டில் கண்ட்ரோல் 1 கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டேப் வந்து உங்களுக்கு ஆக்டிவ் ஆயிரும். இப்போ இதில் ஒரு 6th டேப் இருந்துச்சு அப்படின்னா கீபோர்டில் கண்ட்ரோல் பிளஸ் 6 அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு 6th டேப் வந்து ஆக்டிவ் ஆயிரும். இந்த ஷார்ட்கட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீபோர்டில் கண்ட்ரோல் பிளஸ் எல் இந்த ரெண்டு கீயும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஆர்எல்ல இருக்கிற அட்ரஸ் வந்து உங்களுக்கு எடிட்டபிளாக ஃபுல்லாக செலக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் காப்பி இல்லைனா எடிட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த அட்ரஸ் பாரில் இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணணும் இல்லைனா எடிட் பண்ணணும் அப்படின்னா கீபோர்டில் கண்ட்ரோல் பிளஸ் எல் இந்த ரெண்டு கீயும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ் பாரில் இருக்கிற டெக்ஸ்ட் ஃபுல்லாக உங்களுக்கு செலக்ட் ஆகிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் காப்பி இல்லைனா எடிட் பண்ணிக்கலாம். அடுத்த ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா F11. கீபோர்டில் F11 மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் மோடுக்கு போயிடும். இப்போ காமிக்க பாருங்க. இப்போ நான் F11 கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த டேபு கீழே இருக்கிற அந்த டாஸ்க் பார்க்கு எல்லாமே ஹைட் ஆகிட்டு உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனும் உங்களுக்கு அந்த ப்ரௌசிங் இது மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. திருப்பி F11 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு திருப்பி ரீஸ்டோர் ஆயிரும். கீபோர்டில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் என் இந்த மூணு கீயும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூ ப்ரைவேட் ப்ரௌசிங் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இப்போ கீபோர்டில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் என் இந்த மூணு கீயும் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நியூ ப்ரைவேட் ப்ரௌசிங் விண்டோ வந்து ஓப்பன் ஆகிட்டு இதில் நீங்கள் ஒர்க் பண்ணுற எந்த ஒரு ஹிஸ்ட்ரியும் உங்களுக்கு சேவ் ஆகாது. எந்த வெப்சைட்லாம் போயிருக்கீங்க அப்படின்னு ஹிஸ்ட்ரியில் போய் பார்க்க முடியாது. அந்த டேட்டா எதுவுமே இதில் இருக்காது. அடுத்தது கீபோர்டில் ஆல்ட் பிளஸ் லெஃப்ட் ஆரோ இல்லைனா ஆல்ட் பிளஸ் ரைட் ஆரோ இந்த கீயை யூஸ் பண்ணி கோ பேக் ஆர் ஃபார்வர்ட் இன் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி இதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இந்த பேஜில் இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுறேன். அந்த லிங்க்கில் இருக்கிற பேஜ் வந்து ஓப்பன் ஆகிட்டு இப்போ ஆல்ட் பிளஸ் லெஃப்ட் ஆரோ கிளிக் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்களேன். இப்போ கீபோர்டில் ஆல்ட் பிளஸ் லெஃப்ட் ஆரோ வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் பேஜுக்கு வந்து வந்துட்டு திருப்பி ஆல்ட் பிளஸ் லெஃப்ட் ஆரோ வந்து கிளிக் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி உள்ள பேஜுக்கு போயிட்டு இப்போ திருப்பி ஆல்ட் பிளஸ் லெஃப்ட் ஆரோ கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு இதே மாதிரி ஆல்ட் பிளஸ் ரைட் ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எந்த பேஜ்லாம் நம்ம போயிட்டு வந்தோமோ அந்த பேஜெல்லாம் திருப்பி நமக்கு ரிஃப்ரெஷ் ஆகி வரும். அடுத்த கீ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பிளஸ் ஜே இந்த ரெண்டு கீயும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ கீபோர்டில் கண்ட்ரோல் பிளஸ் ஜே இந்த ரெண்டு கீயும் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டவுன்லோட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிட்டு இப்போ இந்த டவுன்லோட் பேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா ஃபைல்ஸும் நமக்கு ஷோ ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பிளஸ் கீ இல்லைனா கண்ட்ரோல் மைனஸ் கீ இல்லாட்டினா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி மவுஸை வந்து அப்வர்டாகவும் டவுன்வர்டாகவும் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜ் வந்து ஜூம் இன் இல்லைனா ஜூம் அவுட் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் எல்லாமே ஸ்மாலாக இருக்குது. இப்போ ஜூம் பண்ணணும் அப்படின்னா கீபோர்டில் கண்ட்ரோல் கீயும் ப்ளஸ் கீயும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூம் இன் ஆகும். இதே இது உங்களுக்கு ஜூம் அவுட் ஆகணும் அப்படின்னா கண்ட்ரோல் கீயும் மைனஸ் கீயும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூம் அவுட் ஆகும். அப்படி இல்லைன்னா கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் மவுஸை அப்வர்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூம் இன் ஆகும். இது டவுன்வேர்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூம் அவுட் ஆகும். இன்னும் இது மாதிரி நிறைய ஷார்ட்கட் இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.